வணக்கம், நான் உங்கள் அனுராதா சக்திவேல். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளில் இன்று நாம் படிக்கப் போவது அக்ரஹாரத்து பூனை. எங்கள் ஊர் ரொம்ப அழகான ஊர். எங்கள் அக்ரஹாரத்திரு ரொம்ப அழகானது. எங்கள் அக்ரஹாரத்து மனிதர்களும் ரொம்ப அழகானவர்கள். அழகு என்றால் நீங்கள் என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை ஒன்றின் நினைவே சுகமளிக்கிறது என்றால் அது ரொம்ப அழகாகத்தான் இருக்க வேண்டும். 35 வருடங்களுக்கு முன்னால் அங்கே அந்த தெருவில் ஒரு பழங்காலத்து வீட்டின் கற்ப கிரகம் மாதிரி இருளடைந்த அறையில் பிறந்து அந்த தெரு புழுதியிலே விளையாடி அந்த மனிதர்களின் அன்பிற்கும் ஆத்திரத்திற்கும் ஆளாகி வளர்ந்து இப்போது பிரிந்து 25 வருடங்கள் ஆன பிறகும் அந்த நினைவுகள், அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் யாவும் நினைப்பதற்கே சுகமாக இருக்கிறதென்றால் அவை யாவும் அழகான அனுபவங்களும் நினைவுகளும் தானே. நான் பார்த்த ஊரும் இவை என்றுமே புதிதாக இருந்திருக்க முடியாது என்று உறுதியான எண்ணத்தை அளிக்கின்ற அளவுக்கு பலசாகி போன அந்த அக்ரஹாரத்து வீடுகளும் இவர்கள் என்றைக்கும் புதுமையுற மாட்டார்கள் என்கிற மாதிரி தோற்றமளிக்கும் அங்கு வாழ்ந்த மனிதர்களும் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறார்கள் என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. எனினும் அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் என்று நினைத்து கொள்வதிலே ஒரு அழகு இருக்கிறது, சுகம் இருக்கிறது. நான் இப்போது ரொம்பவும் வளர்ந்து விட்டேன். ரொம்பவும் விஷயங்களை தெரிந்து கொண்டு விட்டேன். என்னிடமிருந்த குறும்புத்தனங்கள் எவ்வளவோ நீங்கிவிட்டன. ஆனாலும் கற்பனையாக இத்தனை மைல்களுக்கு அப்பாலிருந்து அந்த ஊரின் தெருவுக்குள் பிரவேசிக்கும் போது கற்பனையால் தூரத்தை மட்டும்தான் கடக்க முடியுமா? காலத்தையும் கடந்து நான் ஒரு 10 வயது சிறுவனாகவே நுழைகிறேன். அந்த குளத்தங்கரை ஓரமாக நான் வரும்போது எனது பிரசன்னத்தை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கும் போது குளக்கரை படியிலே நான் சற்று உட்கார்ந்து கொள்கிறேன். அங்கு சுகமாக காற்று வரும். குளத்திலே தண்ணீருக்கு மேல் ஓரடி உயரத்துக்கு மீன்கள் துள்ளி குதிக்கும். கூழாங்கற்களை பொறுக்கி குளத்துக்குள் எரிந்தவாறு எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் உட்கார்ந்திருக்கலாமே. எங்கெங்கோ பறந்து என்ன வாரி கட்டி கொண்டோம். வெங்கிட்டு, உத்தண்டம், சுந்தரம், தண்டபாணி எல்லாரும் பெண்கள் படித்துறைக்கும் ஆண்கள் படித்துறைக்கும் இடையே உள்ள கட்டை சுவரின் மீது வரிசையாக வந்து நின்று ஒவ்வொருவராக தொபுக் தொபுக் என்று குதித்த பின்னர் ஈரம் சொட்ட சொட்ட ஒரு ரிப்பன் கோவணத்தை இழுத்துச் சொருகிக் கொண்டு மறுபடியும் சுவரின் மீது ஏறி வந்து வரிசையில் அமர்கின்றனர். நான் எப்போதுமே தனி. என்னை அவர்கள் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். நான் துஷ்டனாம். நான் அந்த சிறுவர்களுடன் சேராமல் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்க்கும் பெரியவர்கள் என்னை உதாரணம் காட்டி பேசுவார்கள். நான் விஷமம் செய்யாமல் தேமேன் என்றிருக்கிறேனாம். நான் அடக்கமான பதிவிசான பையனாம். சீ, பாவம்டா, அவனையும் சேர்த்துண்டு விளையாடுங்களேன். போனா போகிறது, நீ வாடா அம்பி. அவா உன்னை சேர்த்துண்டு விளையாடலேன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடமாட்டே. நீ வாடா, நான் உனக்கு பட்சணம் தரேன். காப்பி பொடி அரைக்கலாம் வரியா என்றெல்லாம் என் மீது அன்பை செறிகின்ற பெரியவர்களின் அரவணைப்பு எனக்கு மனசுக்கு இதமாக வெதுவெதுவென்றிருக்கும். நான் அவர்களுக்கு காப்பி பொடி அரைத்து கொடுக்கிறதிலிருந்து சில நேரங்களில் கால் அமுக்கி விடுவது வரை எல்லா காரியங்களையும் செய்வேன். என் அம்மா சொன்னால் மட்டும் கேட்க மாட்டேன். போ போ என்று ஓடிடுவேன். எனக்கு 10 வயசாகிறதுக்குள்ளேயே என் அம்மாவுக்கு 5 குழந்தைகள். தாயின் அன்போ அரவணைப்போ எனக்கு நினைவு கூட இல்லை. என் அம்மா என்னை கூப்பிடுற பேரே ஏ கடங்காராதான். ஊருக்கு, தெருவுக்கு, மற்றவர்களுக்கு பதுவுசாக தேமேன் என்று தோற்றமளிக்கிற நான் வீட்டில் அவ்வளவு விஷமங்கள் செய்வேன். என்ன விஷமம்? ஏதாவது ஒரு குழந்தை ஓடி வரும்போது தேமேன் என்று உட்கார்ந்திருக்கும் நான் தேமேன் என்று குறுக்கே காலை நீட்டுவேன். கீழே விழுந்து ஓவென்று அழும் குழந்தைக்கு சில சமயங்களில் மோவாயிலிருந்தோ பல்லிலிருந்தோ ரத்தம் ஒழுகும். நான் தேமேன் என்று உட்கார்ந்திருப்பேன். அந்த சனிகள் பேசத் தெரியாவிட்டாலும் அழுது கொண்டே கையை நீட்டி ஜாடை காட்டி தான் விழுந்ததற்கு நான் தான் காரணம் என்று எப்படியோ சொல்லி காட்டி கொடுத்து விடுங்கள். கடங்காரா, செய்கிறதையும் செஞ்சுட்டு பூனை மாதிரி உட்கார்ந்திருக்காயே என்று அம்மா வந்து முதுகில் அரைவாள். அரைந்து விட்டு கையெல்லாம் எரிகிறது, எருமை மாடே என்று நொந்து கொண்டு விரட்டுவாள். ஏண்டி அவனை அடிக்கிறே, பாவம் அவன் தேமேன்னு தானே இருக்கான் என்று யாராவது அடுத்த வீட்டு எதிர்வீட்டு மாமி வந்து
அவள் வந்த பிறகு அழ ஆரம்பித்த என்னை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு போவார்கள். பட்சணம் கிடைத்த பிறகு நான் சமாதானம் அடைவேன். ஆனாலும் அங்கேயும் தேமேன் என்று இருந்து கொண்டே ஏதாவது செய்து விடுவேன். எப்படியோ பழியிலிருந்து மட்டும் தப்பித்து கொள்வேன். காப்பி பொடி அரைக்கின்ற மிஷினிலே மண்ணை கொட்டி அரைக்கிறது. திடீர்னு, மாமி இங்கே வந்து பாருங்கோ, யாரோ மிஷினில் மண்ணை போட்டு அரைச்சிருக்கான்னு கத்துவேன். வேற யாரு, எங்காத்து கடங்காரனாத்தான் இருக்கும் என்று அவர்கள் வீட்டு கடங்காரனை தேடி பிடித்து நாலு அறை வாங்கி வைத்து பார்த்தால்தான் ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி. என் அம்மா மட்டும் என் மேல் அனுதாபம் காட்டுகிற மாமிகளை எச்சரித்து கொண்டே இருப்பாள். அவனை நம்பாதீங்கோ, பார்த்தா மொசு மொசுன்னு பூனை மாதிரி இருந்துண்டு உடம்பே விஷம். என்னமோ சொல்லுவாளே, பூனை செய்கிறதெல்லாம் விஷமம், அடிச்சா பாவம்னு, அந்த மாதிரி. அதை கேட்டு, ஏண்டா அப்படியா என்று அந்த மாமி என்னை பார்ப்பாள். நான் தேமேன் என்று அவளை பார்ப்பேன். சீ போடி, என்னத்துக்கு குழந்தையை இப்படி கரிச்சு கொற்றே, நீ வாடா என்கிற அந்த அணைப்பும் அன்பும் எவ்வளவு இதமாக சுகமாக இருக்கும். ஆனால் அந்த அனுதாபம் காட்டுகிற அவர்களுக்கு கூட நான் உண்மையாக வெள்ளையாக இல்லை என்பது எனக்கல்லவா தெரியும். சரி, நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அந்த அக்ரகாரத்து பூனையை பற்றி சொல்ல வந்து அக்ரகாரத்து மனுஷாலை பற்றியும் என்னை பற்றியும்னா சொல்லிக் கொண்டிருக்கேன். 25 வருஷத்துக்கு முன்னே 10 வயசு வரைக்கும் வாழ்ந்திருந்த ஒரு கிராமத்தையும் ஒரு அக்ரகாரத்தையும் அதிலே வாழ்ந்த மனுஷாலையும் பற்றி இன்னும் எவ்வளவு நாளைக்கு வேணும்னாலும் என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். எனக்கு அழுக்காது, சலிக்காது. பார்க்க போனால் நான் சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு எழுதி கொண்டு இருக்கிற எல்லாமே ஒரு ஊரை, ஒரு தெருவை சேர்ந்தவாளை பற்றித்தான். மீனா, ருக்கு, பட்டு, லலிதா, கௌரி பாட்டி, ஆனந்த சர்மா, வைத்தா, ராகவையர், கணபதி ஐயர், சங்கர சர்மா, இவர்கள் எல்லோருமே ஒருத்தரை ஒருத்தருக்கு தெரியும். இவ அப்பா இருந்தது, இப்போ எப்படி இருப்பான்னு நான் இப்போ கற்பனை பண்ணுறது. இவர்களிலே ஒரு சிலர் எக்கச்சக்கமாக பட்டணத்தின் மெர்க்குரி லைட் வெளிச்சத்திலே என்னிடம் வந்து சிக்கி கொண்டது. காலத்தினுடைய அடிகளினாலே இவர்கள் வளைஞ்சு போனது, உடைஞ்சு போனது, அடிபடாமல் ஒதுங்கி ஓடி போனது, அடிபட்டும் ஒன்றும் இல்லைன்னு உடம்பை தொடச்சி விட்டுண்டது. எங்கேயோ பட்ட அடிக்கு எங்கேயோ போய் முட்டின்றது. சமயத்தில் என்னண்டையே வந்து முட்டிக்கொண்டு குட்டு வாங்கி கொண்டது. இதை பற்றியெல்லாம் எழுதுறதிலே எனக்கு சலிப்பே கிடையாது, அழுப்பே கிடையாது. எனக்கு அவன் மேலே அப்படி ஒரு பிரேமை. அவா சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப வசதி. ஆனால் அவர்களே சிலருக்கு இதுவே அழுத்து போச்சு போல இருக்குது, பயமாக இருக்குது போல இருக்குது. என்னமோ சங்கடப்பட்டுக்கிறா, என்ன சார் அக்ரகாரத்து மனுஷாலை பற்றியே எழுதுண்டுன்னு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச இதைத்தானே எழுதுவேன். சரி, இந்த தடவை ஒரு மாற்றத்துக்கு அந்த அக்ரகாரத்து மனுஷாலை விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு பூனையை பற்றி எழுத போகிறேன். பூனைகளுக்கு நிச்சயமாக அழுப்போ சலிப்போ பயமோ சங்கடமோ வராது. பூனைகள் கதை படிக்கிறதோ கதை திருடுறதோ இல்லை. பூனைகளை பார்த்தா நம் கண்ணுக்குத்தான் ஆஷாடபூதி மாதிரி இருக்குமே தவிர பாவம், அதுக்கு அந்த மாதிரி குணமெல்லாம் நிச்சயம் கிடையாது. எனக்கு பூனைகளை கண்டால் கொஞ்சம் கூட பிடிக்கிறது இல்லை, ஒரு அவர்ஷன். சாதாரணமாக எனக்கு எந்த செல்ல பிராணியையும் பிடிக்காது, அருவறுப்பாக இருக்கும். சிங்கம், புலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் பார்த்ததில்லை இல்லவா, அதனாலே பிடிக்கும். பார்த்து பழகிட்டா எதுவுமே பிடிக்காமல் போகிறது மனுஷ இயல்புதானே. அதுவும் பூனை, நாய், பெருச்சாளி இதையெல்லாம் யாருக்குத்தான் பிடிக்கும்? யாருக்குமே பெருச்சாளி பிடிக்காது. அப்போவெல்லாம் எனக்கு பொழுதுபோக்கே கொலை பண்ணுறது தான். தேமேன்னு உட்கார்ந்துண்டு ஒரு கட்டெரும்பை பிடிச்சு ரெண்டு காலை கிள்ளிட்டு அது ஆடுற நடனத்தை ரசிக்கிறது, ஒரு குச்சியால் அதை நடு முதுகில் அழுத்தி குத்தி அதை ரெண்டாக்கி அந்த ரெண்டு துண்டும் எப்படி துடிக்கிறதுன்னு ஆராயிறது, பல்லியை அடித்து வால் துடிக்கிறத பார்க்கறது, தும்பியை பிடிச்சு வாளில் நூல் கட்டி சங்கீதம் பாட வைக்கிறது, மரவட்டை, வளையல் பூச்சி, ஓணா, இதுக்கெல்லாம் அந்த காலத்திலே நான் ஒரு யமகிங்கரன். எங்கள் தெருவில் நுழையிற எந்த நாயும் என்னை பார்த்துட்டா அதுக்கப்புறம் தைரியமாக முன்னேறி வராது, அப்படியே வாபஸ் தான்.
ஜெயாமாமி வீட்டு திண்ணையில் நான் பாட்டுக்கு தேமேன்னு உட்கார்ந்துட்டிருக்கேன். பக்கத்திலே ஒரு குவியல் கருங்கல் நானே செலக்ட் பண்ணி பொறுக்கி சேர்த்து வச்சது. அதோ தூரத்தில் ஒரு நாய் வர்றது. இதுக்கு முன்னையே ஒரு தடவை அதை மூணு காலில் ஓட வச்சிருக்கேன். உடனே நான் தூணிலே மறைகிறேன். அடிக்கிறவனுக்கே இவ்வளவு உஷார் உணர்ச்சி இருந்தா அடிப்படுகிற அதுக்கு இருக்காதா? இரண்டு காதையும் குத்திட்டு நிமிர்த்துண்டு சட்டுன என்னை பார்த்துடுத்து, டேய் அடிப்பையா, நான் பாட்டுக்கு போயிடுறேன்டா என்பது போல ஒரு பார்வை. நான் உடனே அதை பார்க்காத மாதிரி முகத்தை திருப்பிண்டுடுறேன். அதுக்கு கொஞ்சம் தைரியம். அந்த எதிர்வீட்டு வரிசை ஓரமாக இரண்டு பின்னங்காலுகளுக்கு நடுவிலே வாளை ஒடுக்கிண்டு என் மேலே வெச்சக்கண்ணை எடுக்காமலேயே நகர்ந்து வர்றது. என் கையெல்லாம் பரபரக்கிறது. பல்லை கடிச்சுண்டு என்னை அடக்கிக்கிறேன். இதோ அது எனக்கு நேரே வந்துட்டது. சீ, அந்த வேகமெல்லாம் இப்போ வராது. நான் என்ன பண்ணினேன்னு யாருக்கும் தெரியாது. தெருவையே கூட்டுற மாதிரி கத்திண்டு என்ன ஓட்டம் ஓடுறது அது? தலையிலே குறி வச்சாதான் காலிலே படும். பட்டெடுத்து நான் தேமேன்னு உட்கார்ந்திருக்கேன். சத்தம் கேட்டு ஜெயாமாமி உள்ளே இருந்து வரா. சடக்குன்னு திண்ணையிலிருந்து கல்லையெல்லாம் கீழே தள்ளிடுறேன். ஏண்டா, நாயை யார் அடித்தது? ஐயோயோ, நான் இல்லை மாமி. சரி, யாரையாவது கூப்பிடு. வெந்நீருக்குள் ஒரு பெருச்சாலி வெளியே போக முடியாமல் நிற்கிறது. யாரையாவது கூப்பிடுடாம்பி. அவ்வளவுதான், ஒரு விறகு கட்டையை தூக்கிண்டு நானே போகிறேன். மாமி கத்ரா, வேண்டாம்டா, வேறு யாரையாவது கூப்பிடு, அது உன்மேலே பாஞ்சிடும். வெந்நீருக்குள் மூளையிலே அந்த கார்னர் பண்ணிட்டேன் நான். பெருச்சாலி தலையை தூக்கி என்னை பார்த்து சீருண்டு நிற்கிறது. தலையை குறிப்பார்த்து நச்சுன்னு ஒரு அடி. சனியன் தன்னையே பிரச்சனம் பண்ணுகிற மாதிரி சுற்றி சுற்றி வெந்நீருள் பூரா ரத்தம் கசுகி செத்துடுத்து. ஜெயாமாமி பயந்துட்டாள். நானும் பயந்த மாதிரி மாமி மாமின்னு கத்தினேன். ஜெயாமாமி ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுண்டா. நோக்கி இந்த வேலையெல்லாம் வேண்டாம்னு சொன்னேனோ? கருமத்தை பார்க்காத, வா, ராக்காயி வந்தால் கழுவிட சொல்லலாம். பயந்து நின்றுண்டிருக்கிற என்னை ஆதரவாக ஜெயாமாமி அணைச்சிக்கிறாள். பெரியவா அணைச்சுண்டா என்ன சுகமாக இருக்கு. அந்த பெருச்சாலி என்னை பார்த்து சீரலைனா எனக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்காது. அது மட்டும் என்னை பார்த்து சீரிட்டு தப்பிச்சும் போயிருந்தால் நான் அழுதிருப்பேன். கொலை செய்கிறதை தவிர இன்னொரு பொழுதுபோக்கும் எனக்கு உண்டு. அது என்னென்னா, கொலை பண்ணுறதையும் கூறு போட்டு விற்கிறதையும் வேடிக்கை பார்க்கிறது. அந்த அக்ரகாரத்து கடைசியில் ஒரு திடல் உண்டு. அந்த திடலில் இருக்கிறவாளெல்லாம் என்னமோ ஒரு பாஷை பேசுவா. ஆடு மாடு கோழி எல்லாம் வச்சிருப்பா. அங்கே ஒரு கடாமீசைக்காரன் இருப்பான். வெங்கட்டு சுந்தரம் உத்தண்டம் இவர்களுக்கெல்லாம் அவனை கண்டால் டபுள்ஸ் தான். எனக்கு அவனை கண்டால் பயமே கிடையாது. அவன் எப்படா நம்ம தெரு வழியாக வருவான்னு காத்துண்டே இருப்பேன். அவன் சாயங்காலம் 4 மணிக்கு இங்கே தெரு வழியாக அந்த திடலுக்கு திரும்பி போவான். நான் அவனையே பார்த்துண்டிருப்பேன். அவன் மீசை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு துருப்பிடிச்ச கருப்பு சைக்கிளில் அவன் வருவான். அந்த சைக்கிளிலே அவனை பார்த்தா ஆடு மேலே ஒரு ஆள் உட்கார்ந்து சவாரி பண்ணுறாப்புல இருக்கும். சைக்கிள் ஹேண்ட்பாரில் ஒரு காக்கி பை இருக்கும். அதிலே இரத்தக்கரையாக இருக்கும், ஈ மொய்க்கும். அது உள்ளே இருக்கிற கத்தியோட பிடி மட்டும் தெரியும். நான் பெரியவனானப்புறம் அவனை மாதிரியே மீசை வச்சுண்டுடுவேன். இன்னும் பெரிய கத்தியாக வச்சுக்குவேன். யாரேனும் சண்டைக்கு வந்தால் வெட்டிடுவேன். பெரியவனானால் நிச்சயமாக மனுஷாலையும் வெட்டுவேன். என்னை கண்டு எல்லோரும் பயப்படணும், இல்லாட்டா கத்தியாலே வெட்டுவேன். நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? அக்ரகாரத்து பூனையை பற்றி அல்லவா சொல்ல வந்தேன். பரவாயில்லை, பூனையை பற்றி சொல்ல இடம் வந்தாச்சு, சொல்லிடுறேன். எங்கள் அக்ரகாரத்திலே ஒரு பூனையும் உண்டு. ரொம்ப நோட்டோரியஸ் பூனைனா, ஒரு சின்ன புலி மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் வரி வரியாக இருக்கும். இந்த சனியனுக்கு அக்ரகாரத்தில் என்ன வச்சிருக்கோ? பூனை மாமிச பச்சினி தானே. அது மாமிசம் கிடைக்கிற இடத்துல எல்லாம் விட்டுட்டு இந்த அக்ரகாரத்தில் இருக்கு. அதனால் இந்த அக்ரகாரத்து பூனை கம்பல்சரியாக சைவ பூனை ஆயிடுத்து. எனக்கும் அதுக்கும் ஒரு ஒத்துமை உண்டு. நானும் தேமேன்னு இருப்பேன், அதுவும் தேமேன்னு இருக்கும். நானும் விஷமம் பண்ணுவேன், அதுவும் விஷமம் பண்ணும். நானும் எல்லா ராத்திலேயும் போய் விஷமம் பண்ணுவேன், அதுவும் எல்லா ராத்திலேயும் போய் விஷமம் பண்ணும். ஒரு நாள் ஜெயாமாமி ஓன்னு அலறிண்டு சபிச்சா.
இந்த கட்டையில் போகிற பூனை ஒரு படி பாலையும் சாச்சி கொட்டிடுத்தே, அந்த பெருச்சாலியை அடித்த மாதிரி இதை யாராவது அடித்து கொன்னா கூட தேவலை. ஊஞ்சலில் படுத்துண்டு விசிறண்டிருந்த மாமா சொன்னார், வாயை அளம்பிடி, பாவம் பாவம், பூனையை கொல்றதுன்னு நினைச்சாலே மகா பாவம். நான் தேமேன்னு நின்னுண்டு கேட்டுண்டிருந்தேன், பெருச்சாலியை அடித்த மாதிரி பூனையை அடிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், பெருச்சாலி சீர்றதே. ஆனால் பூனை பாஞ்சு கொதறிப்பிடும் கொதறி. பூனை முதல்ல பயப்படும், கத்தும், ஓட பார்க்கும். ஒன்றும் வழி இல்லைன்னா ஸ்ட்ரைட் அட்டாக் தான். எனக்கு ஞாபகம் இல்லாத வயசில் ஒரு பூனை என் வயத்தை கீறின வடு இப்பவும் அரங்கான் கட்டுற இடத்துல நீளமாக இருக்கே. சின்ன குழந்தையாக தவழ்ந்துட்டிருந்த பருவம். பூனையை பிடிச்சுண்டு சர்க்கஸ் பண்ணியிருக்கேன், எக்கு தப்பாக கழுத்தை பிடிச்சிட்டேனாம். சீறி கத்துண்டு அது என்னை புறான்றதாம். நான் ஓன்னு அலறிண்டு அதன் கழுத்தை விடாமல் நெருக்கிறேனாம். அம்மா இப்பவும் சொல்லுவா, அந்த வடு இப்பவும் அடி வயிற்றில் இருக்குது. அன்னிக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டு தோட்டத்திலே அந்த பூனையை நான் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் நடுவே வேலியோரமாக போய்கொண்டிருந்தது அந்த பூனை. போகிற போக்கிலே ஒரு தடவை திரும்பி பார்த்தது. நானும் பார்த்தேன், முறைச்சி பார்த்தேன். உடனே அதுவும் கொஞ்சம் உஷாராகி நன்னா திரும்பிண்டு என்னை முறைச்சி பார்த்தது. நான் அது மேலே பாய்கிற மாதிரி குதிச்சு பயம் காட்டி காண்பிச்சேன். அது பயப்படல, கொஞ்சம் தரையில் பம்மி நிமிர்ந்து, அவ்வளவுதான். இது என்ன பயப்பட மாட்டேங்கிறதுன்னு எனக்கு கோபம். ஆத்திரத்தோடு நானும் முறைக்கிறேன், அலட்சியமாக அதுவும் முறைக்கிறது. அது ஒரு மௌனமான சவால் மாதிரி இருந்தது. சிவப்பா வாயை திறந்து என்னை பார்த்துண்டே மியவுன்னு அது கத்துனப்போ அது தன் பாஷையில் என்னை சவாலுக்கு அழைக்கிற மாதிரியே இருந்தது. அதெல்லாம் பெருச்சாலிக்கிட்ட வச்சுக்கோ, நம்ம கையில் நடக்காது. இரு இரு, ஒரு நாளைக்கு உன்னை பிடிச்சி கோணியில் அடைச்சி துவைக்கிற கல்லில் அடித்து மியவும், சும்மா பூச்சி காட்டாத. முதல்ல என்னை பிடிக்க முடியுமா உன்னால்? சட்டுன்னு வேலியை தாண்டிடுத்து அடுத்தாத்து தோட்டத்திலே நின்னுண்டு வேலி வழியாக என்னை பார்த்து முறைக்கிறது. எங்கே போயிட போகிற? உன்னை பிடிக்கலைன்னா பேரை மாற்றி வச்சுக்கிறேன்னு நான். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன மியவ், பார்ப்போம்னு அதுக்கு அர்த்தம். பார்க்கலாம்னேன். அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கலை, அந்த பூனையும் தூங்கலை. ராத்திரி பூரா குடுகுடுன்னு ஓட்டு மேலே ஓடுறது. இன்னொரு பூனையும் ஜோடி சேர்ந்துண்டு ஒரு ராட்சச குழந்தை அலற மாதிரி ரெண்டும் அலறிண்டு காச்சு மூச்சுன்னு கத்தி ஒன்று மேலே ஒன்று பாஞ்சு பிராண்டிண்டு எங்கள் வீட்டு ஓட்டுக்கூரை மேலே ஒரே சதம். எங்கேயோ ஒரு ஓடு வேற சரிஞ்சு பொத்துன்னு தரையில் விழறது. திண்ணையிலே படுத்துட்டு தாத்தா தடியை எடுத்து தரையில் தட்டி சு சூன்னு விரட்டுறார். ரெண்டும் ஒன்று பின்னாடி ஒன்று குதிச்சு தெருவில் குறுக்கா ஓடி ஜெயாமாமி ஆத்து கூரையில் ஏறினதை நிலா வெளிச்சத்தில் நான் நன்னா பார்த்தேன். அடுத்த நாள் அதை வேட்டையாடிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஜெயாமாமி ஆத்து வெந்நீருள்ளே ஒரு தட்டு நிறைய பாலை வச்சேன். ஒரு கதவை மட்டும் திறந்து வச்சுட்டேன், ஜன்னல் கதவை மூடிட்டேன். மத்தியானம் சாப்பிடக்கூட ஆற்றுக்கு போகாமல் காத்துண்டிருந்தேன். கடைசியில் மத்தியானம் 3 மணிக்கு பூனை பெரியவாள் வந்தா. நான் கிணற்றடியிலிருந்து இவ்வளவையும் பார்த்துண்டே இருக்கேன். மெதுவாக அடி மேலே அடி வச்சு பூனை மாதிரி போனேன். அவள் பின்னம்பக்கம் மட்டும்தான் தெரியறது. ஒரு தட்டு பாலையும் புகுந்து விளாசிட்டு இருக்கா டப்புன்னு கதவை மூடிட்டேன். உள்ளே சிக்கின்ற உடனே பாலை மறந்துட்டு கதவை பிராண்டதே, மாமி மாமி ஓடி வாங்கோ, பெரியவா இங்கே சிக்கின்டான்னு கத்துறேன். மாமி வந்து பார்க்குறா, பூனை உள்ளே கத்துண்டு இருக்கு. என்னடா வெந்நீர் உள்ளே பூனையை வச்சு மூடிட்டா நாம் எப்படி உள்ளே போகிறது? நாம் உள்ளே போகிறச்சே அது வெளியே போயிடாதோ? இப்போத்தான் முதல் கட்டம் முடிஞ்சிருக்கு மாமி, அதிலே ஜெயம். நீங்கள் உள்ளே போங்கோ, கடைசி கட்டத்திலே கூப்பிடுறேன். மாமி மனசில் அந்த பெருச்சாலி வதம் ஞாபகம் வர்றது போல இருக்குது. அம்பி வேண்டாம்டா, அதை ஒன்றும் பண்ணிடாதே, ஜென்மத்துக்கும் மகா பாவம், வேண்டாம். நான் அதை கொல்லலை மாமி, கோணியில் போட்டு கொண்டு போய் விரட்டி விட்டுட்டு வரேன். ஆமாம், நீ விரட்டிட்டு திரும்ப வர்றதுக்குள்ளே அது இங்கே வந்து நிற்கும். ஜெயா மாமி பரிகாசம் செய்துவிட்டு போனாள். நான் மனதிற்குள்ளே நினச்சுண்டேன்,
அதை திரும்ப வராத ஊருக்கு அனுப்பிச்சிட்டு தானே நான் வரப்போறேன். அக்ரஹாரத்திலே அன்னைக்கு நான் தான் ஹீரோ. விளையாடும் போது என்னை சேர்த்துக்காத பையன்கள் எல்லாம் அன்னைக்கு என் பின்னாடி வர்றான்கள். நான் பூனையை கோணியிலே கட்டிண்டு போறேன், ஹோன்னு கத்திண்டு என் பின்னாடி பையன்கள் எல்லாம் வரா. எங்கள் அம்மா வாசலிலே வந்து நின்றுண்டு திட்டா, ஏய் கடங்காரா, கட்டையில் போகிறவனே, அழிஞ்சு போகாதே, பூனை பாவத்தை கொட்டிக்காதே, ஒரு முடி விழுந்தாலும் எடைக்கு எடை தங்கம் தரணும்பா, உங்கள் அப்பா வரட்டும் சொல்லி உன்னை கொன்னு குழிய வெட்டி அதை நான் காதிலே வாங்கலை. கோணியை தூக்கிண்டு தெருக்கோடியிலே இருக்கிற மண்டபத்தில் போய் உட்கார்ந்துட்டோம் எல்லோரும். கோணியிலிருந்து பூனையை எடுத்து ஒரு கயத்தில் கட்டி பிடிச்சுண்டா. வேடிக்கை காட்டலாம்டான்னு உத்தண்டம் யோசனை சொல்கிறான். ஆனால் பூனைக்கு யார் கயிறு கட்டுறது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அந்த கடாமீசைக்காரன் இப்போ வருவான், அவன்கிட்ட கொடுத்தா போரும். அப்படியே கோணியோடு வச்சு ஒரு சதக், ஆட்டம் க்ளோஸ். அவன்கிட்ட நீதான் கேட்கணும் என்று அவன் வருவதற்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சிட்டான் சுந்தரம். இந்த பையன்களை வச்சுண்டு இந்த காரியம் செய்கிறது சரின்னு தோணலை, பயந்துடுவான்கள். டேய், நீங்கள்லாம் ஆற்றுக்கு போங்கோ, அவன் வெட்டுறதை பார்த்து பயப்படுவேன், அப்புறம் உங்கள் அம்மா என்னை வைவா, பையன்களையெல்லாம் விரட்டுறேன். அன்னைக்கு அங்கே ஆட்டை நறுக்கினானே, நீ காட்டினியே, நான் பயந்தேனா? நான் இருக்கேண்டா. ஆனால் ஒன்று, இந்த விஷயத்தை யாரும் ஆற்றுல போய் சொல்லப்படாது, சத்தியம் பண்ணுங்கோன்னு கேட்டேன். சத்தியமாக சொல்ல மாட்டோம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரஸ். கடாமீசைக்காரனை நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கடைசியில் சாயங்காலம் 4 மணிக்கு ஆட்டு மேலே உட்கார்ந்து ஆள் சவாரி பண்ணுற மாதிரி தெருக்கோடியில் அவன் வர்றது தெரியறது. பையன்கள் எல்லாம் மண்டபத்தில் ஆளுக்கு ஒரு தூண் பின்னாலே ஒளிஞ்சுண்டாங்க. நாங்கெல்லாம் இங்கேயே இருக்கோம், நீ போய் கேளுடான்னு என்னை தள்ளி விட்டுட்டாங்க. எனக்கென்ன பயம், கடாமீசைக்காரன் கிட்டக்கே வந்துட்டான். நான் ஒரு குட் மார்னிங் வச்சேன், அவனும் எனக்கு ஒரு சலாம் போட்டான். அவன் என் பக்கத்திலே வந்து 2 காலையும் தரையில் ஊனிண்டு சைக்கிள்லேருந்து எழுந்திருக்காமலேயே நிற்கிறான். அம்மாடி, அவன் எவ்வளவு உசரம், நான் அவனை அண்ணாந்து பார்த்து சொல்கிறேன், ஒரு சின்ன உதவி. அதென்ன கோணி பையில? அவன் குரல் கிருஷ்ணலீலாவிலே வர்ற கம்சன் குரல் மாதிரி இருந்தது. பூனை ரொம்ப லூட்டி அடிக்கிறது, அதுக்காக அதை கொன்னுடுறதுக்காக பிடிச்சுண்டு வந்திருக்கேன். நீயே பிடிச்சியா? நான் பெருமையாக தலையை ஆட்டினேன். அவன் மண்டபத்தில் ஒளிஞ்சுண்டு இருக்கிற பையன்களை எல்லாம் ஒரு தரம் பார்க்கிறான், என்னையும் பார்க்கிறான். நான் அந்த காகித பைக்குள்ளே இருக்கிற கத்தியோட பிடியை பார்க்கிறேன். வெட்டுறதுக்கு கத்தி வேணுமான்னு அவன் என்னை பார்த்து கேட்கிறான். ம், நீங்கள் தானே ஆட்டையெல்லாம் வெட்டுவேள், அதனால் நீங்களே இதை வெட்டணும் ஓன்னு யோசிச்சுண்டே அந்த கத்தியை எடுக்கிறான். பெரிய கத்தி, விளிம்பிலே கட்டை விரல் வச்சு கூர் பார்த்துண்டே அவன் சொல்கிறான். பூனையை இதுவரைக்கும் நான் வெட்டினதே இல்லை, ஏன்னா நாங்கள் பூனையை சாப்பிட்றதும் இல்லை. நான் வெட்டி தரேன், நீங்கள் சாப்பிடுவீங்களா? வெட்டி குழியில் புதைச்சிடலாம், அப்போதான் பாவம் இல்லை. நான் எதுக்கு ஆட்டை வெட்டுறேன், எல்லோரும் அதை தின்றாங்க, அவங்க சாப்பிடலைனா நான் வெட்டவும் மாட்டேன். நான் ஆடு வெட்டுறப்ப நீ பார்த்துருக்கிறியா? ஓ, பார்த்துருக்கேனே, நீங்கள் ஏதோ மந்திரம் சொல்லி வெட்டுவீங்க, அதே மந்திரத்தை சொல்லி இதையும் வெட்டிடுங்க, அப்போ பாவம் இல்லை. மந்திரம் சொல்கிறது அதுக்கில்லை தம்பி, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவனை தொழறது இல்லையா, அதுதான். வெட்டுறது விளையாட்டு இல்லை தம்பி, அதுதான் என் குடும்பத்துக்கெல்லாம் கஞ்சி ஊத்துற தொழில். அதுக்காக உங்ககிட்ட காசு கீசு கேட்கல, நான் வெட்டுறேன், யாராவது சாப்பிட்டா சரி, எதையும் வீணாக்கக்கூடாது, வீணாக்கினா அது கொலை, அது பாவம். என்ன சொல்கிற, இன்னைக்கு மட்டும் ஒரு தடவை விளையாட்டுக்காக அந்த பூனையை வெட்டுங்களேன். அவன் லேசாக சிரித்து என் மோவாயை நிமிர்த்தி கையில் ஏந்தின்றே சொன்னான். அவன் விரல் எல்லாம் பிசு பிசுன்னு இருக்கிறது. விளையாட்டுக்கு கொலை பண்ண சொல்றியா? விளையாட்டுக்கு வெட்ட ஆரம்பிச்சா கத்தி பூனையோட நிற்காது தம்பி, நான் உன்னை கேட்குறேன், விளையாட்டுக்கு உன்னை வெட்டிட்டா என்ன? எனக்கு உடல் வெட வெடக்கிறது. அந்த பூனை விஷமம் பண்ணுறதே, நீ விஷமம் பண்ணுறது இல்லையா? பூனைனா விஷமம் பண்ணும், விஷமம் பண்ணாதான் பூனைன்னு பேர்,
அதே மாதிரி நீயும் விஷமம் பண்ணுவ. சின்ன பிள்ளைங்கன்னா விஷமம் பண்ணும் தான். பூனையும் விஷமம் பண்ணட்டுமே. வீட்டில் அடுப்பங்கரையை பூட்டி வச்சுக்க சொல்லுன்னு சொல்லிண்டே என் கையில் இருந்த கோணியை பிரித்து உதறினான். ஒரே ஜம்ப்பு, திரும்பி பார்க்காம ஓடிட்டுது பூனை. பையன்கள் எல்லாம் சிரித்தாங்க. கடாமீசைக்காரனும் சிரித்தான், நானும் சிரித்தேன். அன்னைக்கு ராத்திரி எல்லாம் நான் அழுதேன். பூனை தப்பிச்சு போயிடுத்தேன்னு இல்லை, நான் விளையாட்டா கொலை செஞ்ச வளையல் பூச்சி, மரவட்டை, தும்பி, ஓணான், பெருச்சாலி, பாவம் அந்த நாய், எல்லாத்தையும் நினச்சிண்டு அழுதேன். இப்போ நான் அக்ரஹாரத்தில் இல்லை. இப்போவும் அந்த அக்ரஹாரத்திலே அந்த மாதிரி ஒரு பூனை இருக்கும் இல்லையா? இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. மீண்டும் ஜெயகாந்தனின் இன்னொரு சிறுகதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுராதா சக்திவேல். நன்றி, வணக்கம்.